பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் இன்றைய காலையில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலிஸ் சுகமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அதே போல் ஃபேஸ்புக் மூலமாக நம்மோடு இணைந்திருக்கிற உங்களுக்காகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் காலையில் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வருகிறது. அதிலும் ஆவியானவரோடு நடப்பதற்கு, அவருடைய குரலை கேட்பதற்கு, அவருடைய சித்தத்தை அறிவதற்கு தேவன் அதிசயமாய் நம்மை நடத்தி வருகிறார். இந்த காலகட்டத்தில் இன்றைக்கு ஆண்டவர் என்ன பேசுகிறார் பார்ப்போமா? அப்போஸ்தலர் 13 அதிகாரத்தில் 2 வசனம், பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்கு அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றுகிறார். ஆதி திருச்சபையில் இப்படி அடிக்கடி கூடி ஜெபம் பண்ணுவாங்க, உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவாங்க. அப்படி ஒரு நாள் கூடி அவர்கள் உபவாசித்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் பேசுகிறார். நான் அழைத்த ஊழியத்துக்கு வாசித்தோம், பர்னபாவையும் சவுலையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பிரித்து வேறு பக்கம் நீங்கள் அனுப்புங்க அப்படின்னு ஆண்டவர் பேசுகிறார். இது எதை காண்பிக்கிறது அப்படின்னு கேட்டால், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாதை, எனக்கு ஒரு பாதையை கர்த்தர் வைக்கிறார், உங்களுக்கு ஒரு பாதை இருக்கிறது. என் பாதையில் நீங்கள் வர இயலாது, உங்கள் பாதையில் நான் வரவும் கூடாது. அப்போ இன்றைக்கு காலையில் நீங்கள் ஆண்டவரே என்னுடைய பாதை என்ன? நிறைய பேர் பாருங்கள், சொல்லப்போனால் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று அந்நிய பாஷையெல்லாம் பேசி ஜெபிக்கிற பிள்ளைகள் கூட சரியான ஒரு கைடன்ஸை தேவனிடத்துலேருந்து பெற முடியாமல் இப்படியே அவங்க சில ஆண்டுகள் அலசடிப்பட்டு அதுக்கப்புறம் வந்து இதுதான் ஒரு வழி, சரியான வழின்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே அவங்க சில ஆண்டுகளை அவங்க இழந்து போய்விடுறாங்க இல்லையா? ஆனால் நான் இன்றைக்கு கர்த்தருடைய கிருபையினால் உங்களுக்கு சொல்லுகிற ஆலோசனை என்ன, ஆண்டவரே இந்த நாளில் உங்களுடைய நடத்துதல் எனக்கு தாங்கப்பா. அடிக்கடி சொல்லும்போது எனக்கு வரக்கூடிய ஒரே ஒரு வசனம் நடத்துதலை பற்றி, ரோமர் 8:14, எவர்கள் தேவாவியினாலே நடத்தப்படுறாங்களோ அவர்கள் தான் தேவ பிள்ளைகள். அபிஷேகத்தில் நல்ல நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி ஆண்டவரை என் ஹார்ட்டில் இருக்கிறத ஒன்றும் வெளிப்பட வேண்டாம், என் சிந்தையில் ஏற்கனவே ஆண்டவரை சில காரியத்தை பதிச்சு வச்சுருக்கேன் அது வெளிப்பட வேண்டாம், உங்கள் சிந்தை தான் என் சிந்தை, உங்கள் இருதயம் தான் என்னுடைய இருதயம். அந்த மாதிரி நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இந்த நாள் ஒரு வெற்றியின் நாளாக அமையும், இந்த நாள் வரக்கூடிய வருஷங்களுக்கு ஒரு வெற்றியின் நாளாக அமையும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. சரியா புரிஞ்சுதா உங்களுக்கு? உங்களுக்கு விளங்கிட்டா? அதனால் இந்த வசனத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இப்போ நம்ம ஜெபிக்கும் போது நீங்களும் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கணும். ஜெபிப்போம். எங்கள் பரிசுத்த பிதாவே, இந்த ஜெப வேளையில் உம்முடைய பிள்ளைகளுக்காக பிள்ளைகளோடு சேர்ந்து ஜெபம் பண்ணுறேன். ஆவியானவரே, அன்றைக்கு அவங்க பாடி உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணும்போது ஒரு கைடன்ஸ் கிடைத்தது போல, உம்முடைய பிள்ளைங்க ஃபாஸ்ட் பண்ணி ஜெபம் பண்ணும்போது ஒரு நடத்துதலை உம்முடைய பிள்ளைகளுக்கு காட்டுங்க. உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இம்மட்டு நடத்தின தெய்வம் இனிமேலும் நீ நடத்தி தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஒருபோதும் உம்முடைய பிள்ளைகள் தோற்று போவது இல்லை, தோல்விக்கு இடமே கிடையாதப்பா. உம்முடைய சமாதான நதியை போல் உம்முடைய பிள்ளைகள் வீடுகளில் ஓடட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களோடு பேசி உங்களை பலப்படுத்திட்டார். இப்போ உங்க சந்தோஷமா இருக்கீங்கல்ல? இப்போ நீங்க என்ன செய்யணும்? நீங்க பெற்ற சந்தோஷத்தை போல உங்க நண்பர்கள், உறவினர்கள், உங்க சபையின் அங்கத்தினர் பெறணும் இல்லை, அவர்களுக்கு இதை அப்படியே ஷேர் பண்ணுங்க இந்த மெசேஜை. சரியா? ஒருவேளை நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருக்கீங்க, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டீங்கன்னா ஜீசஸ் மீட் யூடியூப் சேனல்ல இதே போல காலையில 5:30 உங்க செல்போனுக்கு டைரக்டா வந்துடும். சரியா? ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். மாலையில் 5:30 PM ஒரு நல்ல ஜெபம் நடந்துகிட்டே இருக்கு, அதுலயும் நீங்க கலந்து கொள்ளலாம். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது என்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7291954363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.